இவ்வாராதனைக்கு ஆரம்பமாக நாம் அழைப்பின் வசனங்களை கேட்போம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான புதிய காலை வேளைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2020 ஆம் ஆண்டிலேயும் கடந்த 11 மாதங்களாக தேவரீர் எங்களை கண்ணின் கருமணி போல நீர் பாதுகாத்து, இந்த 12ஆம் மாதத்திலேயும் கர்த்துடைய நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக துதிக்கும்படியாய் எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு நீர் கொடுத்த ஆண்டவரே நீர் சரீர சுகம், பலன், ஜீவன், கிருபை, ஆயுசு நாட்கள், எங்களை வழிநடத்தின விதம் எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, ஒரு தகப்பனை போல நீர் எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்தீங்க. தாயை போல எங்களை நீர் தேற்றி அரவணைத்து கொண்டு வந்தீங்க. இவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தீங்க. இதோ இந்த நாளிலேயும் உடைய பாதத்திலே நன்றி உணர்வோடு உடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவோம். உடைய வார்த்தையிலே நாங்கள் தியானிக்கவும் இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வித்து தாங்க, விசேஷமா இந்த ஆராதனையை ஆசீர்வித்து தாங்க. ஆண்டவருடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்படவும் ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் நெருங்கி ஜீவிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தன் முடிஞ்சவன் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 வரை. 1 தீமோத்தேயு
ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 முடிய. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபிப்போம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக. ஆமேன். இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கிறிஸ்மஸ்னாலே நமக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. சின்ன பிள்ளைங்கள்லாம் எப்படா டிசம்பர் 1ஆம் தேதி வரும்னு காத்திருப்பாங்க. கிறிஸ்மஸ்னாலே உடனே வீட்டில் டேடி மம்மி நாம் ஸ்டார் கட்டணும்னு சொல்லுவாங்க, சீரியல் லைட் போடணும்னு சொல்லுவீங்க, மேஞ்சர் வைக்கணும்னு சொல்லுவாங்க, டெக்கரேஷன் பண்ணணும், கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும், பலவிதமான சந்தோஷமான காரியங்கள் நிறைய வீட்டில் நடக்கும். கேரல்ஸ் நம்ம பாடுவோம், நியூ ட்ரெஸ் நமக்கு கிடைக்கும், பலகாரமெல்லாம் அப்பா அம்மா செய்வாங்க, சாண்டா கிளாஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, எல்லா விஷயமும் இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு சூப்பராக இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, தம்பி தங்கச்சி இன்னைக்கு கிறிஸ்மஸ்னா என்ன ரியல் மீனிங், வாட் இஸ் அ ரியல் மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ்னு உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து 1 தீமோத்தேயு 1:15 நான் உங்களுக்கு படிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். திஸ் இஸ் எ ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி ஸ்டேட்மெண்ட் டிசர்விங் ஃபுல் அக்செப்டன்ஸ் அண்ட் அப்ரூவல் தட் கிரைஸ்ட் ஜீசஸ் கேம் இன் டு த வேர்ல்ட் டு சேவ் சின்னர்ஸ் அமங் ஹூம் ஐ ஆம் த ஃபோர்மோஸ்ட் என்று அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் சொல்ல நான் ஆசைப்படுறேன். முதலாவது வந்து கிரைஸ்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஒரு பர்சன் கிறிஸ்து இயேசுன்னு சொல்ல போடப்பட்டிருக்கு. கிறிஸ்துனா என்னன்னா அது வந்து மேசியாங்கிற மீனிங், மேசியான்னு சொல்லப்படுகிறது. அனாயின்ட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பைபிளில் பார்த்தீங்கன்னா 2 தடவை பழைய ஏற்பாட்டில் அது வருது. சில தானியல் 9ஆம் அதிகாரத்தில் மேசியா வருவார்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதியாகமத்தில் இருந்தே இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக எல்லாரும் காத்திருந்தாங்க. ஆதியாகம் 3:15 நீங்க பாத்தீங்கன்னா அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அது வந்து இன்டைரக்டா ஜீசஸை பத்தி தான், அங்க சிலுவையில அவர் பாவத்தை வென்றதை பத்தி தான் கூறப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 12:3 பாத்தீங்கன்னா பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு வம்சத்துலதான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. மோசேய போல ஒரு தீர்க்கதரிசி வருவாரு, மெல்கிசேதேக்கை போல ஒரு ஆசாரியர் வருவாரு, தாவீதை போல ஒரு ராஜா வருவார்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட். ஏசாயா வந்து ஒரு படி மேலே சென்று அவர் என்ன சொன்னார்னா, ஏசாயா 7:14 ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ராஃபசி தீர்க்க தரிசனம் சொன்னாரு. அதன் மூலமா நம்ம பார்த்தோம்னா கடவுள் வந்து ஒரு ஏஞ்சலை அனுப்பல, ஒரு தேவதூதரை அனுப்பல, ஒரு மனுஷனை அனுப்பல, தன்னுடைய மகனையே அனுப்புனாரு. ஏன்னா யோவான் 1:14 பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள் வாசம் பண்ணினார். வார்த்தை
தான் கடவுள்னு அர்த்தம். அந்த கடவுள் வந்து நம்மிடத்துல வாசம் பண்ணினார். மோசேவுடைய வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் வந்து எரிகிற முச்செடிக்கு பக்கத்துல அவனால நெருங்க முடியல, அந்த அளவுக்கு அந்த செடி, அந்த ஆண்டவர் அந்த இடத்துல பட்சிக்கிற அக்னியா அங்க இருந்தாரு. அதே மாதிரி பத்து கட்டளையை பெறுவதற்கு அவன் மலை மேல ஏறி போன பொழுது ஆண்டவர் முகத்தை அவனால பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு. ஆண்டவர் நெருங்கி வர வேண்டாம் என்று சொல்றாரு. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவரோடு நேருக்கு நேரா நின்று யாருனாலையும் பேச முடியாது, ஆண்டவரோடு நெருங்கி வர முடியாது, அவர் முகத்தை பார்க்க முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிறிஸ்துமஸ் காலத்துல பார்க்கிற மாதிரி அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த பூமியில ஒரு குழந்தையா பிறக்கிறாரு. காட் இஸ் வித் அஸ், இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜீசஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பூமியில நம்ம போல ஒருத்தரா வந்தாரு. உலகத்துல எத்தனையோ ரிலிஜியன்ஸ் இருக்கு, ஃபெய்த்ஸ் இருக்கு, அதெல்லாம் எத்தனையோ கடவுளை பத்தி சொல்றாங்க. அவங்க எல்லாம் பூமிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க, வருவாங்க போவாங்கன்னு சொல்றாங்க. யாரும் ஜீசஸ் மாதிரி மனுஷனா பிறந்து நம்ம கூடயே வாழ்ந்து இந்த பூமியில நமக்காக உயிரை விட்ட கடவுள் யாருமே இல்லை. அது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து உண்மையான மீனிங்ஃபுல் கிறிஸ்துமஸ் நம்ம சொல்லலாம். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும் ஜீசஸ் சொல்றாரு. இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த பொழுது பாவம் இல்லாம இருந்தாரு. அவர் வந்து நல்லவரா, மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவரா இருந்தாரு. தம்பி தங்கச்சி, உனக்கும் எனக்கும் இது ஒரு பாடமா இருக்கு. அவர் வந்து நம்மளையே தங்கி இருந்தாரு. நாமும் அவரை போலவே அன்பு காட்டுறவங்களாக, ஏழைகளை நேசிக்கிறவங்களாக, பொய் பேசாம ஆண்டவருடைய பிள்ளைங்களா நம்ம உலகத்துல வாழணும். அதுக்காக தான் அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம கூடவே அவர் பூமியில இருந்தாரு. பவுல அப்போஸ்தலர் சொல்றாரு, இயேசுவின் அர்க்கந்தம்ங்கிறாரு, ஸ்ப்ரெட் த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் ஜீசஸ், ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் காட்னு சொல்றாரு. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய வாசனையை நீங்கள் பரப்புங்கள்னு சொல்றாரு. அப்படின்னு என்னத்தனா, ஒரு ரூம்ல ஒரு சென்ட்டு, ஒரு துளி சென்ட் நம்ம ஷர்ட்ல இருந்தாலே அந்த ரூம் ஃபுல்லா, நம்ம மார்க்கெட்டுக்கு போனாலும், ஆஃபீஸ் போனாலும், ஸ்கூல் போனாலும், எல்லாரும் ஏதோ ஸ்மெல் வருதே ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சென்ட்டுடைய ஸ்மெல்லு அந்த ரூம் முழுவதும் பரவுவதை போல ஆண்டவருடைய வாசனை, ஆண்டவருடைய வாசனை என்ன அர்த்தம்னா, நம்மளை பார்த்தாலே இந்த பொண்ணு இவ்வளவு அழகா பேசுறா, பொய்யே பேச மாட்டேங்கிறா, இந்த மகன் வந்து நல்ல காரியம் செய்யறான், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றான், இவன் கிறிஸ்டின் ஆட்டா இருக்கு, இவன் ஜீசஸுடைய பிள்ளையாட்டா இருக்கு, நம்மளை பார்த்து சொல்லணும். அப்படி நாம சொல்றதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். தம்பி தங்கச்சி, இயேசு கிறிஸ்துவ போலவே நாம வாழணும். பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை உங்களில் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல வரணும், அவருடைய வார்த்தைகளை நம்ம பேசணும். அப்படி பேசுவதற்காகத்தான் அவர் இந்த உலகத்துல வந்தாரு. ஏன்னா உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்கு இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சொல்லிட்டு 1 யோவான் 5:19 சொல்லப்பட்டிருக்குது. இந்த பூமிக்காக அவர் வந்து ஹெவனை விட்டு இந்த பூமிக்கு வந்தாரு. அப்படி அவர் வந்ததுனால நம்ம வந்து பாவத்திலிருந்து மீட்கப்படுறோம், சாத்தான் கையிலிருந்து நம்ம மீட்கப்படுறோம். தம்பி தங்கச்சி, உண்மையில பாத்தீங்கன்னா ஜீசஸ் அதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். நாம தப்பு செய்யறோம், நாம பாவம் செய்யறோம், பொய் சொல்றோம், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம், நாம செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்காகத்தான் அவர் சிலுவையில அறையுண்டு மறிச்சார். இந்த கிறிஸ்துமஸ்ல நீங்க இதைய நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதுக்காக தான் அவரு வந்து பூமிக்கு வந்தார். ஏன்னா நீங்க மத்தேயே 20:28 பாத்தீங்கன்னா, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3:17, உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகுக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவங்களே, நாம பூமியில நாம வந்து எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் நம்ம பாவம் செஞ்சுருக்கிறோம். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நான்லாம் பாவி இல்லை, நான் நல்ல பையன்தான், நான்லாம் வந்து ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறேன் வரேன், நான் பேரண்ட்ஸ் கீழ்ப்படுறேன்னு சொல்கிறான். ஆனாலும் நல்லா யோசிச்சு பாருங்க, வேதாகம் என்ன சொல்லுது தெரியுமா? ரோமர் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று ரோமர் 3:10 சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவங்களை, நம்ம வாழ்க்கையில
ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சில காரியங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். பல நேரங்களில் இதை விட்டுவிடலாம்னு யோசிக்கிறோம். பல காரியங்கள் நம்ம விட்டுவிட முடியல. கெட்ட பழக்கங்களாக இருக்கலாம், பொய் பேசுகிற காரியங்களாக இருக்கலாம், ஒருவேளை மற்றவங்களை ஏமாத்துகிற காரியங்களாக இருக்கலாம். நம்ம எந்த காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்குதோ அதை நம்ம விட்டுவிடுறக்காக தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையில் மாண்டார், இந்த உலகத்துக்கு வந்தார். அதையே நினச்சி நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம தேங்க் பண்ணணும். தேங்க் காட் ஃபார் இஸ் இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட். ஆண்டவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதபடிக்கு நமக்கு பெரிய ஒரு கிஃப்ட கொடுத்திருக்காரு கிறிஸ்மஸ் டைம்ல. அதுக்காக காடுக்கு நம்ம தேங்க் பண்ணணும். இன்னொன்னு, காட் சென்ட் ஜீசஸ் டு திஸ் வேர்ல்ட். நவ் ஜீசஸ் இஸ் சென்டிங் யூ அண்ட் மீ டு த வேர்ல்ட். இயேசு கிறிஸ்துவை கடவுள் வந்து இந்த பூமிக்கு அனுப்பினாரு, நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நம்மளை வந்து பூமிக்கு அனுப்புறாரு. என்ன ரீசன்னா, உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும். ஒருவேளை நீங்கள் ஸ்கூலில் படிக்கலாம், ஆஃபீஸில் வேலை செய்யலாம், எங்கே வேணா இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சான்ஸ் நமக்கு கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது ஆண்டவரை பற்றி மக்களுக்கு சொல்லணும். ஒருவேளை பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ, கிறிஸ்மஸ் டைமில் நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்பாங்க, ஏன் ஸ்டார் கட்டியிருக்கீங்க, என்ன விசேஷம், கிறிஸ்மஸ்னால் என்னன்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் உண்மையாக ஜீசஸுடைய லவ்வை பற்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, வியாதியில் இருக்கிறாங்க, மனக்கவலையில் இருக்காங்க, பாவத்தில் இருக்காங்க, பயத்தில் இருக்காங்க, ஒருவேளை ஒரு ஸ்ட்ரகிளில் போராட்டத்தில் இருக்காங்க. நிறைய பேர் வந்து உலகத்தில் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாங்கிற ஒரு சூழ்நிலையில் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஜீசஸை பற்றி சொன்னீங்கன்னா அவங்க ஆண்டவர் அவருக்கு அவங்களுக்கு ஆறுதல் தருவார். ஏனென்றால் வேதாகமத்தில் போட்டிருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜீசஸை நம்ம மட்டும் அனுபவிச்சா போதாது. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் மற்றவங்களுக்கு நம்ம ஜீசஸை பற்றி சொல்லணும். கிறிஸ்மஸில் சந்தோஷமாக இருக்கலாம், ஆடலாம் பாடலாம், டெக்கரேஷன் எல்லாம் இருக்கலாம், ஆனாலும் உண்மையான மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் இன் திஸ் வேர்ல்ட் டு சேவ் த சின்னஸ், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையை நாம் வந்து உண்மையாக விசுவாசித்து மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி நம்மளும் ஆண்டவர் போல வாழும் பொழுது இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ரியலி ஒரு மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸாக இருக்கும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்திலே ஒரு எக்ஸாம்பிளாக எங்களுக்கு வாழ்ந்து காண்பித்தீர். உம்முடைய வாசனையை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க கிருபியை தாரும். நீர் இந்த பரலோகத்தை விட்டு, வசதி நிறைந்த அந்த பரலோகத்தை விட்டு ஆண்டவரே ஏழையாக அந்த பூமியிலே பிறந்தீர். அதே போல நாங்களும் உம்முடைய வழியிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க கிருபியை தாரும். இந்த உலகத்திலே நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமை இல்லாதவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் கொடுத்த அந்த சொல்லி முடியாத ஈவுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து நாங்கள் உமது பிள்ளைகளாக மாறி வாழ கிருபியை தாரும். மற்றவர்களுக்கு, எங்கள் கூட இருப்பவர்களுக்கு, எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உம்மை அறிமுகப்படுத்த கிருபியை தாரும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபியை தாரும். ஆண்டவர் அச்சுரமாக இயேசு மூலம் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் சேர்ந்து அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமீராடத்தில் உற்பவித்து பிறந்தார். புந்தியு புலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன்.
கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக மீண்டும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷித்த விதமாக இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற விசேஷித்த செய்தியை நாங்கள் கேட்கும்படி எங்களுக்கு நீர் கட்டளையிட்டு கொடுத்தீர். கொடான கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உண்மையாகவே நீர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே பாவிகளாகிய எங்களை நீர் ரட்சிக்க நீர் வந்தீர் சுவாமி. எங்களை நீர் மீட்டெடுத்து ரட்சித்தீர். அந்த அனுபவத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்தீர், அந்த சந்தோஷத்தை கொடுத்தீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அனுபவத்தையும் ஆண்டவரே, இந்த ஆச்சரியமான வாழ்வையும் பெறாத பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இரண்டாம் வருகைக்காக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனாலும் முதல் வருகையை அறியாத எத்தனையோ ஆண்டவரே மக்கள் உண்டு சுவாமி. அவர்களும் இந்த கொரோனா காலகட்டங்களிலே கிறிஸ்துவாகி உண்மை அறிந்து கொள்ளட்டும். நீர் உண்மையுள்ள தேவன். மனிதருடைய பாவங்களை போக்க இரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்து இரத்தத்தை சிந்தி எங்களுக்காக பாவத்திலிருந்து சுவாமி எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறீர், கொடுத்தீர் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க கண்டு உணர ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்கள் எங்களுக்கும் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் சுவாமி ஆசீர்வாதமாக அமைய நீர் கிருபையை தாங்க. அநேகர் இந்த கடைசி மாதத்திலே கர்த்தாவை இன்னும் அதிகமாய் உங்களுடைய சமூகத்திலே முழுமையை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்க கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமையாகவும் உமக்கு நாங்கள் எடுக்கிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்துடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றல் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமேன். ஆசீர்வாதம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆமென்.